அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கேட்க இருப்பது கருமுகில் சிறுகதை. கதாசிரியர் ராஜலட்சுமி ராகவன் அவர்கள். இந்த சிறுகதை 1957 வருடம் வெளிவந்தது. இப்போ வாங்க கதையை வாசிக்கலாம். காலை வேளை காரியங்களை எல்லாம் ஒரு வழியாக முடித்து கொண்ட கௌரி அப்பாடா என்று ஊஞ்சலில் வந்து உட்கார்ந்து கொண்டு அன்றைய தினசரியை எடுத்து பிரித்தாள். ஏனோ அன்று அவள் மனம் பத்திரிகை படிப்பதில் லயிக்கவில்லை. கடிவாளமிடப்படாத குதிரையைப் போல கட்டுக்கடங்காமல் எங்கெங்கோ சென்று அலைந்து கொண்டிருந்தது. பத்திரிகையை வைத்துவிட்டு ஊஞ்சலிலேயே படுத்தாள். அவளது வலது கண் படபடவென்று துடித்தது. மலையே புரண்டாலும் தலையே தாங்கிக்கொள் என்று கூறக்கூடிய நெஞ்சுறுதி வாய்ந்த அவளது இரும்பு மனமும் ஏனோ கலக்கமடைந்து தவித்தது. இது ஏதாவது வரப்போகும் கெடுதலுக்கு முன்னறிவிப்போ என்று எண்ணினாள். சந்தோஷ சிகரத்தில் ஏறி நிற்காவிடனும் துன்பக் கடலில் அமிழாமல் அமைதியாக சென்று கொண்டிருக்கும் தன் வாழ்வில் ஏதாவது பயங்கர திருப்பம் காத்து கொண்டிருக்கிறதோ என்று எண்ணும்போதே அவளது மெய் சிலிர்த்தது. படபடவென்று வாசற்கதவை தட்டும் சத்தமும் கூடவே அவளது மகன் ராஜா அம்மா அம்மா என்று கூப்பிடும் சத்தமும் கேட்டு திடுக்கிட்டு எழுந்தாள். ஒரு நாளும் இல்லாமல் இன்றைக்கு என்ன வேலையற்ற வேளையில் ராஜா திரும்பி வந்திருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டே கதவை திறந்தாள். உள்ளே வந்த ராஜா கையிலிருந்த பொட்டலங்களை ஊஞ்சலில் வைத்துவிட்டு அப்பாடா என்று ஈசிச்சாரில் சாய்ந்து கொண்டான். மகனுக்கு மின்சார விசிறியை போட்டுவிட்டு கௌரி உள்ளே சென்று ஒரு டம்ளரில் ஜில்லென்ற சர்பத்தை நிரப்பி கொண்டு வந்து கொடுத்தாள். அதை வாங்கி பருகிவிட்டு ராஜா, அம்மா, இன்று மாலை என்னுடைய பெரிய டாக்டர் நம் வீட்டுக்கு வரப்போகிறார். சிற்றுண்டிகள் தயாரிப்பதற்காக இவைகளை வாங்கி வந்திருக்கிறேன். ஒரு இனிப்பும் ஒரு காரமும் செய்தாயானால் போதும் என்றான். அதற்கென்ன, ஒரு நொடியில் எல்லாம் செய்து விடுகிறேன் என்று பதிலளித்த கௌரி பொட்டலங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சமையலறைக்குள் சென்றாள். கூடவே வந்த ராஜா, நீ என்னம்மா பெண் குலத்துக்கே எதிர்விரோதமாக இருக்கிறாயே. பெரிய டாக்டர் வரப்போகிறார் என்றதும் சரி என்று போய்விட்டாயே. இப்பொழுது எதற்காக திடீரென்று இங்கே வரப்போகிறார் என்று கேட்க தோன்றவில்லையே உனக்கு என்றான். புன்னகையுடன் அவன் பக்கம் திரும்பிய கௌரி, சரக்கு மலிந்தால் தானே கடைக்கு வருகிறது. நீ தானாகவே என்னிடம் விஷயத்தை கூறுவாய் என்ற நம்பிக்கையினால்தான் நான் ஒன்றும் உன்னிடம் கேட்கவில்லை என்று பதிலளித்தாள். அவள் அருகில் வந்து அமர்ந்து கொண்ட ராஜா, அம்மா, எங்கள் பெரிய டாக்டருக்கு குழந்தைகள் இல்லை. தம்முடைய மைத்துனன் பெண்ணைத்தான் வளர்க்கிறார். கல்யாண வயதை எட்டியிருக்கும் அப்பெண்ணுக்கு அவர் வரன் தேடி கொண்டிருக்கிறார். அவளை உன்னுடைய மருமகளாக்கிக் கொள்கிறாயா என்று கேட்கத்தான் உன்னை பார்க்க வருகிறார். நீ என்ன சொல்கிறாயம்மா என்று கேட்டான். கௌரி மைந்தனின் முகத்தை ஏறிட்டு நோக்கினாள். செம்மை படர்ந்த அவன் முகத்தையும் கண்களில் சுடர்விடும் ஒளியையும் கண்டதுமே அவளுக்கு இந்த விவாகத்தில் ராஜாவுக்கு பரிபூரண சம்மதம் என்பதை ஊகித்து கொண்டாள். ராஜா, அந்த பெண்ணையும் உனக்கு பிடித்திருந்து நமது பண்புக்கேற்றபடி அவளது குணமும் அமைந்திருந்தால் இந்த பங்குனியிலேயே கல்யாணத்தை முடித்துவிடலாம் என்று கூறினாள். மாலை சரியாக 3 மணிக்கு பெரிய டாக்டர் கல்யாணராமன் வந்து சேர்ந்தார். ராஜா அவரை வரவேற்கும் குரலை கேட்டு கௌரி கூடத்துக்கு வந்தாள். கூடத்தில் ராஜாவுக்கு எதிராக அமர்ந்திருந்த விருந்தாளியை கண்டதும் பாம்பை மிதித்தவளைப் போல திகைத்து பின்வாங்கினாள். கல்யாணராமனும் திடுக்கிட்டு எழுந்தார். ஹா, கௌரியா என்ற வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து உதிர்ந்தன. மறுகணம் அவர் ராஜாவிடம் கூட சொல்லிக்கொள்ளாமல் வெளியேறினார். இவற்றையெல்லாம் கண்ட ராஜா பிரமித்து போய் நின்றான். தன் நினைவு வந்ததும் எங்கோ சூன்யத்தை வெறித்து நோக்கிய வண்ணம் அமர்ந்திருந்த தாயை நோக்கி, அம்மா, இதெல்லாம் என்ன? அவர் ஏன் எழுந்து போய்விட்டார்? உனக்கும் அவருக்கும் முன்பே பரிச்சயம் உண்டா என்று கேள்விகளை அடுக்கினான் ராஜா. கௌரி ராஜாவிடம், இப்பொழுது ஒன்றும் என்னை கேட்காதே, என் மனம் குழம்பி கிடக்கிறது.
சென்ற கால துயர நினைவுகளையெல்லாம் இவனுடைய வருகை கிளப்பி விட்டுவிட்டது. ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த கயவனுடைய சம்பந்தம் நமக்கு வேண்டாம், பிறகு எல்லாவற்றையும் உனக்கு விவரமாக சொல்கிறேன் என்று கூறினாள். ராஜா குழம்பிய மனத்துடன் வெளியே சென்றான். கல்யாணராமனின் வளர்ப்பு பெண் மாலதியை அவன் மனமாற நேசித்தான். இந்த கல்யாணம் நடக்காது என்று அறிந்தவுடன் அவனுக்கு மிகுந்த ஏமாற்றம் உண்டாயிற்று. அம்மா தானாக சொல்லும் வரையில் காத்திருக்க அவனுக்கு பொறுமையில்லை. டாக்டர் கல்யாணராமனையே என்ன விஷயமென்று கேட்டு அறிந்து கொண்டு விடுவோம் என்ற எண்ணத்துடன் அவரை தேடிச் சென்றான். பழைய நினைவுகளாகிற துயர சேற்றில் புதைந்து போன தன் மனக்குதிரையை விடுவிக்க வழி தெரியாமல் கௌரி தன்னை மறந்த நிலையில் இருந்தாள். நேரம் செல்வதையே அவள் கவனிக்கவில்லை. இருட்டி வெகு நேரம் ஆகிவிட்டதே. விளக்கு ஏற்றக்கூட தோன்றாமல் அவள் உட்கார்ந்திருந்த போது தள்ளாடிய வண்ணம் ராஜா திரும்பி வந்தான். படீரென்று வாசற்கதவை அறைந்து சாத்திவிட்டு உள்ளே வந்து விளக்கை போட்டு தன் எதிரில் நின்ற மைந்தனை கண்ட கௌரி திடுக்கிட்டாள். சில மணி நேரங்களில் 10 ஆண்டு வயது அதிகமானவனைப் போன்று காட்சியளித்தான் ராஜா. சரியாக வாரப்படாத கிராப்பு சிலும்பிக் கொண்டு நின்றது. கண்கள் இரண்டும் நெருப்பு கோலங்கள் என கனன்று கொண்டிருந்தன. உணர்ச்சி மேலீட்டால் உடல் வெடவெடவென்று நடுங்கிக் கொண்டிருந்தது. நெற்றி நரம்புகளெல்லாம் புடைத்திருந்தன. கௌரியை வெறித்து நோக்கிய அவன் விழிகளில் கொலைகாரனின் வெறியும் அடிபட்ட மிருகத்தின் வேதனையும் ஒன்று சேர்ந்து காணப்பட்டன. ஏதோ சொல்ல விரும்பிய அவனது உதடுகள் உணர்ச்சி பெருக்கினால் துடித்தன. கௌரி மெல்ல ராஜா என்றாள். அந்த ஒரு வார்த்தை மந்திரம் போல வேலை செய்தது. ராஜா சண்டை மாறுதமென சீறி எழுந்தான். நெருப்பு கங்குகளென வார்த்தைகளை கொட்டினான். போதும், நிறுத்து. உன்னை அம்மா என்று அழைக்க கூட என் வாய் கூசுகிறது. இதோ இந்த படத்தில் இருக்கும் கயவனை உன்னுடைய கணவன் என்றும் நான் உங்களுடைய மகன் என்றும் பொய்கூறி ஏன் ஏமாற்றினாய் என்று இடி போன்ற குரலில் கர்ஜித்த வண்ணம் அருகிலிருந்த ஒரு தடித்த புஸ்தகத்தை எடுத்து அப்படத்தை நோக்கி எறிந்தான். மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு கௌரியின் பக்திக்கும் அன்புக்கும் பாத்திரமான அவள் இதயேஸ்வரனின் படம் கீழே விழுந்து சுக்கு நூறாகியது. இந்த உலகத்தில் தனக்கு இருந்த கடைசி பந்தத்தையே அவன் ஒரேடியாக உதறி நொறுக்கி தள்ளுவது போல் அவளுக்கு தோன்றியது. படபடப்புடன் அவள் அவனை நெருங்கினாள். அடே, நீ என்னை என்ன வேண்டுமானாலும் சொல், ஆனால் அதோ அந்த உத்தமரை பற்றி உன் எச்சில் வாயால் எதுவும் கூற உனக்கு தகுதி கிடையாது என்று கூறிக்கொண்டே பளீரென்று அவன் கன்னத்தில் ஒரு அடி வைத்தாள். மறு நிமிடம் இருவருமே ஸ்தம்பித்து நின்றனர். ராஜா வேகமாக வெளியே சென்றான். எங்கு செல்கிறோம் என்பதையே கவனியாமல் கால் போன வழியே நடந்து கொண்டிருந்தான். ஜில்லென்ற காற்று வீசின பிறகுதான் தான் கடற்கரைக்கு வந்திருப்பதை அறிந்தான். யாருமில்லாத ஒரு ஒதுக்குப்புறமாக சென்று துண்டை விரித்து படுத்தான். மனோவிசாரமும் பசி மயக்கமும் சேர்ந்து அவனுக்கு கண்ணை சுற்றி கொண்டு வந்தது. படபடவன மழை துளிகள் மேலே விழுந்ததும் கண் விழித்து கொண்டான். கடற்கரையில் ஆள் நடமாட்டமே இல்லை. இரவு நெடுநேரத்திற்கு மேல் ஆகியிருக்கும் போல் தோன்றியது. வாரி சுருட்டி கொண்டு எழுந்து வீட்டுக்கு விரைந்தான். மழை வலுத்தது. தெரு ஓரங்களில் தங்கியிருந்த தண்ணீரில் தெரு விளக்குகளின் ஒளி வெள்ளம் பாய்ந்து அழகிய ஒளி கோலங்களை காட்டிக் கொண்டிருந்தது. அவன் ஒன்றையும் கவனிக்காமல் ஓடினான். வீட்டு வாசற்கதவு தாளிடப்படாமல் சாத்தி வைக்கப்பட்டிருந்தது. கதவை திறந்து கொண்டு இருட்டில் தடவிக்கொண்டே சென்று விளக்கை போட்டான். தினந்தோறும் எவ்வளவு நேரமானாலும் அவனுக்காக காத்திருக்கும் கம்பீரமான அந்த அன்பூர்வத்தை காணவில்லை. அவனது மனத்தைப் போலவே எங்கும் சூன்யமாக இருந்தது. அவனை பார்த்து விதி சிரிப்பதைப் போல மேஜையின் மேல் வைக்கப்பட்டிருந்த கடிதம் காற்றில் படபடத்தது. ராஜா பாய்ந்து சென்று அதை எடுத்தான். ஆம், அது கௌரியின் கடிதம்தான். படபடக்கும் இதயத்துடன் அதை படிக்க ஆரம்பித்தான். சோவென்ற மழை இறைச்சல் பின்னணியாக துயரகீதம் இசைத்து கொண்டிருந்தது. அன்புள்ள ராஜா, உன்னிடம் விடை பெற்றுக் கொள்கிறேன். 28 வருடங்களாக
ஒரே திசையில் சென்று கொண்டிருந்த நம் இருவர் வாழ்க்கை பாதைகளும் பிரியும் முனை வந்துவிட்டது. மகனே, எல்லா தாய்மார்களைப் போல் நான் உன்னை பாலூட்டி வளர்க்கவில்லை. ஏனென்று கேட்கிறாயா? சொல்கிறேன், கேள். ஏனெனில் நான் உன்னை பெற்ற தாயல்ல. ஆனால் பெற்ற தாயினும் பன்மடங்கு சாலப் பறிந்து என் இன்ப வாழ்வையே தியாகம் செய்து உன்னை பாராட்டி வளர்த்து ஆளாக்கினேன். என் சரீரத்தை செருப்பாக தேய்த்து உன்னை ஒரு டாக்டராக்கினேன். ஏன், உன்னிடம் இருந்து நான் ஒருவித பலனையும் எதிர்பார்க்கவில்லை. நீ கீழே தள்ளி உடைத்தாயே ஒரு படம். அந்த படத்திலிருந்த உத்தமருக்கு நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காகவே உன்னை மனிதனாக்கினேன். அந்த உத்தமரின் அருங்குணங்களையும் பண்புகளையும் உன்னுள் ஏற்ற முயன்றேன். வேப்பங்கன்றை நட்டு வேரில் சர்க்கரை தண்ணீரையே பாய்ச்சினாலும் அதன் பிறவி குணமான கசப்பு மாறுமா? அதை போலவே நீயும் உன் குணத்தை காட்டிவிட்டாய். 28 வருடங்களாக இரவு பகல் உனக்காக உழைத்த என்னை 28 தினங்களே அறிமுகமுள்ள ஒருவனின் பேச்சை கேட்டுக்கொண்டு அவமதித்துவிட்டாய். இனி எப்படி நாம் இருவரும் சேர்ந்து வாழ முடியும்? உன்னிடம் கடைசியாக விடை பெற்றுக் கொள்கிறேன். அத்துடன் உன்னுடைய பிறப்பை பற்றிய உண்மை விவரத்தையும் சொல்லிவிட்டு போகிறேன். கேள். ராஜா, நீ வாய் கூசாமல் என்னை கலங்கமுள்ளவள் என்று சொன்னாய். மகனே, ஆனால் நான் கன்னி கூட கழியாதவள். உனக்காக உன் வாழ்வை வளம் பெறச் செய்வதற்காக அந்த அபாண்டத்தை ஏற்றுக்கொண்டேன். எந்த உத்தமரை உன் தந்தை என்று நினைத்து கொண்டு கயவன் என்று ஏசினாயோ அவர் உன் தந்தையுமல்ல. உண்மையில் நீ அவர் உன் தந்தையாக இல்லையே என்பதற்காக வருந்த வேண்டும். சிறு வயதிலேயே தந்தையை இழந்த நான் என் அன்னையுடன் மாமாவிடம் அடைக்கலம் புகுந்தேன். மாமாவுக்கு தியாகு என்று ஒரு பிள்ளையும் நளினி என்று ஒரு பெண்ணும் இருந்தனர். சம வயதுள்ள நளினியும் நானும் மிக நெருங்கிய தோழிகளாக இருந்தோம். தியாகுதான் எங்கள் இருவருக்கும் குரு. அவரை நான் தெய்வமாகவே போற்றி வந்தேன் என்று சொன்னால் கூட மிகையாகாது. தியாகுவின் கல்லூரி படிப்பும் எங்கள் இருவரின் பள்ளி படிப்பும் முடியும் தருவாயில் என் அன்னையும் மாமாவும் திடீரென்று மறைந்துவிட்டனர். தம் படிப்பு முடிந்ததும் தியாகு பொதுநல சேவையில் இறங்கினார். எங்கள் கிராமம் அவரது உழைப்பால் ஒரு லட்சிய கிராமமாயிற்று. ஏழை விவசாயிகள் அவரை தெய்வம் என கொண்டாடினர். நளினியின் விவாகத்தை நடத்திவிட்டு பிறகு என்னைத்தான் மணந்து கொள்வதாக தியாகு வாக்களித்திருந்தார். நாங்கள் இருவரும் அதிக உலக அனுபவமில்லாமல் மலர்ந்து மலரா பருவத்தில் இருந்தபோது இந்த கல்யாணராமன் எங்கள் வீட்டுக்கு வந்து போக ஆரம்பித்தான். பெண்கள் முன்னேற்றத்துக்காக பாடுபடுபவன் என்று சொல்லிக் கொண்டான். டாக்டர் பரீட்சைக்கு படித்து கொண்டிருந்த அவன் விடுமுறைக்காக கிராமத்துக்கு வந்திருந்தான். பெண்ணின் பெருமையை பற்றி ஆகாயமலாவ வர்ணிப்பான். பெண் சக்தியின் அம்சம் அகில உலகத்துக்கும் அன்னை என்றெல்லாம் வர்ணிப்பான். ஆண்கள் பெண்களை அடக்கி வைத்திருக்கும் கொடுமையை பற்றி நெஞ்சுருக புலம்புவான். நளினி, நான் ஆகிய இருவரில் ஒருவரை கன்னி வைத்து பிடிக்க அவன் முயலுகிறான் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஆனால் கவடமற்ற நளினி அவன் வலையில் சிக்கிவிட்டாள் என்பதை நான் அறியவில்லை. 6 மாதங்களுக்கு பிறகு விஷயம் மிஞ்சி நிலைமை விபரீதமான பிறகே அறிந்தேன். விஷயம் அறிந்த தியாகு துடித்து போனார். பண்பு நிறைந்த அவரது மனம் அந்த கலங்கத்தை அழிக்க ஒப்பவில்லை. நளினியின் வயிற்றில் வளரும் சிசுவின் தந்தை கல்யாணராமன் என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் நிச்சயமாக தெரியவில்லை. கண்ணீரும் கம்பளையுமாக இருந்த நளினியோ ஏதும் கூற மறுத்துவிட்டாள். கடைசியில் தியாகு ஒரு முடிவுக்கு வந்தார். அதற்கு என் ஒத்துழைப்பை வேண்டிய போது மனப்பூர்வமான சம்மதம் அளித்தேன். வீட்டில் நெடுநாட்களாக வேலை செய்து கொண்டிருந்த கிழ வேலைக்காரியை எங்கள் அந்தரங்கத்தில் சேர்த்து கொண்டோம். குழந்தை பிறக்கும் வரையில் ஊரில் ஒருவருக்கும் தெரியாமல் காப்பாற்றி வந்தோம். குழந்தை பிறந்த பிறகு குழந்தையின் தாய் நான்தான் என்றும் தந்தை தியாகு என்றும் வதந்தியை பரவவிட்டோம். நளினியின் உடல் கொஞ்சம் தேறினதும் விரைவிலேயே என்னை தாம் மணந்து கொண்டு விடுவதாக தியாகு கூறிக்கொண்டிருந்தார்.
அவரிடம் இருந்த நம்பிக்கையினால் மனம் கூசாமல் கலங்கத்தை என் மீது ஏற்றிக்கொண்டேன். ஆனால் விதி வேறு விதமாக நினைத்தது. அருகிலிருந்த ஊருக்கு காலரா கண்டபோது தொண்டனாக சென்ற தியாகு திரும்பவே இல்லை. அண்ணனின் அகால மறைவுக்கு தன்னுடைய செயலே காரணமென்று எண்ணி எண்ணி மருகிய நளினியும் அதற்கு பிறகு அதிக நாட்கள் உயிருடன் இருக்கவில்லை. அப்பொழுது மறுபடியும் கிராமத்துக்கு திரும்பிய கல்யாணராமன் எனக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்தான். நளினி இரக்கம் தருவாயில் தன்னை வஞ்சித்தவன் கல்யாணராமன் தான் என்றும் அவன் கையில் சிக்காமல் உன்னை வளர்க்கும்படியும் கேட்டுக்கொண்டாள். கல்யாணராமனுக்கோ நளினிக்கு குழந்தை பிறந்ததே தெரியாது. எனவே நடத்தை கெட்டவளாக என்னை நினைத்த கல்யாணராமன் என்னை தன் விருப்பத்துக்கு இணங்கும்படி தொந்தரவு செய்ததில் வியப்பில்லை. அவனது இம்சை பொறுக்காமல் நான் ஒருவரும் அறியாமல் அந்த ஊரை விட்டு கிளம்பிவிட்டேன். யாரும் நம்மை அறியாத இந்த ஊருக்கு வந்தேன். உன்னை படிக்க வைத்து பெரிய மனிதனாக்கினேன். அதன் பலனையும் அனுபவித்து விட்டேன். உன் மாமாவைப் போல உன்னையும் வளர்க்க எண்ணினேன். ஆனால் உன் உடலில் ஓடும் உன் தந்தையின் இரத்தம் அதன் குணத்தை காட்டிவிட்டது. ஆத்திரத்தினால் அறிவிழந்து விட்டாய். உன் பெரிய டாக்டர் கல்யாணராமனை கேட்டுப்பார். நளினி என்ற பேதை பெண்ணை வஞ்சித்ததுண்டா என்று கேள். உனக்கு இஷ்டமானால் மாலதியை மணந்து கொள். இவனுடைய குற்றத்துக்கு அவள் என்ன செய்வாள்? பாவம், பார்வைக்கு அழகாக இருக்கும் வெண்முகிலினால் யாருக்கும் ஏதும் பயன் கிடையாது. ஆனால் கண்ணுக்கு கருப்பாக இருக்கும் கருமுகில் கலங்கத்தையெல்லாம் சுமந்து கொண்டு தன்னையே மழையாக பொழிந்து அகில உலகத்தையும் வாழ்விக்கிறது. இத்தனை நாளும் கருமுகிலை போல் கலங்கத்தை சுமந்து கொண்டே உன் வாழ்வில் குளுமையை உண்டாக்கினேன். இன்று என்னையே தியாகம் செய்து கொள்கிறேன். கடைசி கடைசியாக உனக்கு என் அன்பும் ஆசியும். உன் வளர்ப்பு தாய் கௌரி. கண்களில் ஊற்றெடுத்து பெருகும் கண்ணீருடன் ராஜா அந்த கடிதத்தை படித்து முடித்தான். மழை நின்றுவிட்டிருந்தது. எங்கிருந்தோ வந்த கருமுகில் தன் கருணையையெல்லாம் மழையாக பொழிந்துவிட்டு தான் வந்த காரியத்தை முடித்துவிட்டு சென்றுவிட்டது. கதை முடிந்தது. நன்றி, வணக்கம்.